ஹை கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் பார்ட் டைமாக ஜாப் வந்து வீட்டிலேருந்து படியே பண்ணணும், அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக லிங்க் இருக்கும். ஸோ அதில் உங்களோட டிஸ்ட்ரிக் எது அப்படின்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நிறையா பேர் இந்த கட் ஆஃப் சீனியாரிட்டியோடைய டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கொடுத்துருங்க, அதை பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் யாராச்சும் இன்னும் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரினூவல் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஏன்டா த்ரீ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் ஆல்மோஸ்ட் 1 மந்த் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மந்த் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ரினூவல் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்ட் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் நிறையா பேர் ப்ரொவிஷன் சென்டரில் போயிட்டு புதுசு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஐ மீன் உங்களுடைய ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறதோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ரினூவல் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும். நீங்கள் இல்லை நீங்கள் ஆரம்பத்திலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அப்ளை பண்ணி இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டிலேருந்தே வந்து ஆன்லைன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொவிஷன் சென்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதில் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே PDF ஃபார்மேட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மொத்தம் எவ்வளோ பேர், பெண்கள் மொத்தம் எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தவர் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம், அது எவ்ரி இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து ஒவ்வொரு இயர் வைஸாக ஒவ்வொரு மந்த் வைஸாக எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலான்டா போய் பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து இருக்காண்ட் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அந்த PDF-ஐ. நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 70 மொத்தம் வந்து கொடுத்துருக்காங்க, மேல் ஃபீமேல் மூன்றாம் பாலியல் தவிர அப்போ டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வயது வாரியானது அதாவது 18 வயசு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19 to 23 இந்த பிட்வீன் கேப்பில் இருக்கவங்க, அப்புறம் 24 to 35 இந்த பிட்வீன் இயரில் இருக்கவங்க. ஸோ ஒவ்வொரு இயரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 to 23 இந்த ஏஜ் பிட்வீனில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,50,245 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எவ்வளோ பேர் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க, 75,31,122 பேர், அதாவது 18 வயசு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 58 வயசு வரைக்கும் இருக்கவங்க 55,31,122 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது போக 31/12/2021 படி மாற்றுத்திறனாளிகளுடைய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளியில் மேல் அண்ட் ஃபீமேல் அதில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் லெக்கு ஐ இயர் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 139,414 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஒவ்வொரு இது வைஸ் தென் ஸ்கூல் கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 10th 10th வகுப்புக்கு கீழ் பிலோ 10th வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,1063 பேர், 10th வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,82,116 பேர். ஏன்னா 10th வகுப்பு பொறுத்தளவு வந்து நிறைய பேர் வந்து 12th முடிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகிரியிலுமே சில பேர் வருவீங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 12th வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 12,96,179 கொடுத்துருக்காங்க. பட்டய படிப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதர பட்டய படிப்பு அப்புறம் ஐடிஐ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18,186,535 பேர் கொடுத்துருக்காங்க. என்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 77,867 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இருக்கிறே மிக 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 கம்மி. அதுபோக ஒவ்வொரு இது வைஸ் இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு வணிகவியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் மருத்துவம் வேளாண்மை இதில் ஒவ்வொரு கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 675,696. இன்ஜினியரிங் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 296,323 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. கால்நடை அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா 1229 பேர். வேளாண்மை பொறியியல் அதுதான் ரொம்ப இருக்கிறதுல கம்மியானது, 338 பேர். இதர பட்டப்படிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடையது எந்த கேட்டகரின்னு வந்து பார்த்துக்கோங்க. மொத்தம் ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து 75,31,122 பேர். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஏஜ் வைஸாக ஒவ்வொரு எஜுகேஷன் வைஸாக ஒவ்வொரு பாலின வைஸாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி, ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.